வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இனி பயங்கரவாதிகளை வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம், அதுவும் அவங்கள ஈஸியா கண்காணிக்கலாம் அப்படின்னு நம்முடைய இந்திய ராணுவ வீரர் வந்து ஒரு அசத்தலான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு திட்டம் அப்படிங்கறத பத்தியும் பார்த்துடலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து திடீர்னு பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு அஜித் தோவால். இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஒரு இந்திய ராணுவ அதிகாரி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மைக்ரோ காப்டரை உருவாக்கியுள்ளார். இது வந்து பயங்கரவாதிகள் மறைந்துள்ள ஒரு கட்டிடம் அல்லது அறைக்குள் கண்காணிப்பை மேற்கொள்ள ராணுவத்தால பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ காப்டரை லெப்டினன்ட் கேனல் GYK ரெட்டி வந்து உருவாக்கி இருக்கிறாரு. மைக்ரோ காப்டரின் சோதனைகள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பாரா சிறப்பு படை பட்டாலியனால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த மைக்ரோ ட்ரோனில் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே எல்லைகளில் கண்காணிப்புக்காக ஸ்விட்ச் ட்ரோனை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய ராணுவம் கையெழுத்திட்டு இருக்காங்க. மேலும் செங்குத்து டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ட்ரோன் அதிகபட்சமாக 4,500 மீட்டர் உயரத்தில் 2 மணி நேரம் பறக்கும் திறனை கொண்டுள்ளது அப்படின்னும் ஐடியா போர்ச் என்ற நிறுவனத்தின் மோஹித் பன்சால் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு DRDOவுடன் இணைந்து நேத்ரா ட்ரோனை உருவாக்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் டெல்லியில இந்திய ராணுவத்தின் உள் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுல இவை காட்சிக்கு வைக்கப்பட்டன அப்படின்னும் இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. நண்பர்களே, நாமளும் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். எல்லையில நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இது போன்ற பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே போல அவங்களுடைய பணிகள் வந்து மென்மேலும் தொடங்கணும் அப்படிங்கறத நம்முடைய கருத்தாம இருக்கு. மேலும் இந்த கருவிகள் மூலம் எதிரிகளான பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளும் சரி, பாகிஸ்தானுடைய வீரர்கள், சீனாவுடைய வீரர்கள் யாராக இருந்தாலும், எந்த சந்து பொந்துல இருந்தாலும் இது ஈஸியா துல்லியமாக காட்டி கொடுத்துரும் அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால இனி வந்து எளிதாக அவங்களை கண்காணிச்சு அவங்க மேல வந்து நம்ம தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. மீண்டும் இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதைத் தொடர்ந்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை குழு இன்று சுமார் 48,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு கொள்முதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு தேவையான போர் விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து உள்நாட்டு போர் விமானம் LCA தேஜஸ் வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது. இந்த ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்புக்கு ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு. மேலும் LCA தேஜஸ் வந்து அடுத்த ஆண்டுகளில் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்கும் அப்படின்னும் அமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாரு. LCA தேஜஸ் ஏராளமான புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது அப்படின்னும், அவற்றில் பல இந்தியாவில் ஒருபோதும் முயற்சிக்கப்படவில்லை என்றும் மேலும் அவர் சொன்னாரு. HAL ஏற்கனவே அதன் நாசிக் மற்றும் பெங்களூர் பிரிவுகளில் இதற்காக 2வது வரிசை உற்பத்தி மையங்களை அமைத்துள்ளது அப்படின்னும், வளர்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் HAL LCA MK1A உற்பத்தியை இந்திய விமானப்படைக்கு சரியான நேரத்தில் வழங்குவதற்காக வழிநடத்தும் என்றும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த முடிவு தற்போதைய LCA அமைப்பை கணிசமாக விரிவுபடுத்துவதோடு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க உதவும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால விரைவில் இந்திய விமானப்படையில களமிறங்க போகுது நம்முடைய உள்நாட்டு போர் விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய இந்தியா வந்து பல வாரம் பல முன்னேற்றங்களை கண்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய ராணுவ வீரர்களுக்கும் விமானப்படைகளுக்கும், ஏன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முப்படைகளுக்கும் தேவையான அனைத்து தளவாடங்களையும் அதுவும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பல தளவாடங்களை வந்து உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு வர்றாங்க. பல ஏவுகணைகளையும் நம்ம சோதிச்சு பார்த்துட்டு அதுலேயும் வெற்றி கண்டுட்டு வர்றோம். இது எல்லாத்துக்குமே நம்ம நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், நம்முடைய இந்திய ராணுவத்திற்கும், இந்திய ராணுவ தளபதி அவர்களுக்கும் நம்ம மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாவும் இருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று ஆப்கானிஸ்தானுக்கு திட்டமிடப்படாத திடீர் பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அஜித் தோவால் ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹம்துல்லா மொஹிப்புடன் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் சமாதானத்தை உருவாக்குவதற்கும் முயற்சிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து
விரிவான உரையாடல்களை நடத்தினார் அப்படினும் ஆப்கானிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இது குறித்து மேலும் கூடுதல் விவரங்களை இதுவரைக்கும் தரவில்லை அப்படினும் இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள அஜித் தோவால் ஜனாதிபதி அஷ்ரப் கானியை காபூலில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பு மற்றும் ஆப்கானிஸ்தான் சமாதான முன்னெடுப்புகளில் பிராந்திய ஒருமித்த கருத்தை வலுப்படுத்துவது பற்றி விவாதித்தார் அப்படினும் ஆப்கானிஸ்தானுடைய தூதர் தாகிர் காதிரி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்திற்கும் தலிபான்களுக்கும் இடையிலான பதற்றமான ஆப்கானிய சமாதான முன்னெடுப்புகள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் குறிப்பாக தலிபான்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட வன்முறை தாக்குதல்களில் கூர்மையான எழுச்சி ஏற்பட்டதை அடுத்து இந்த பயணம் வந்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய வாரங்களில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் செல்வாக்கு மிக்க பதவிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அதே போல காபூலிலும் பிற முக்கிய நகரங்களிலும் கிட்டத்தட்ட தினசரி வெடிகுண்டு தாக்குதல்களை கண்டு வருகின்றன. அமெரிக்காவில் அடுத்து பதவியேற்கும் ஜோ பைடன் நிர்வாகம் ஆப்கானிஸ்தானுக்கான அணுகுமுறையில் ஏதேனும் பெரிய மாற்றங்களை செய்கிறதா என்பதை பார்க்க பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கணித்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே அஜித் தோவலின் பயணம் குறித்து இந்திய தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரைக்கும் தரப்படவில்லை அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு. அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பேஸ்புக் ட்விட்டரை தொடர்ந்து யூடியூபிலேயே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதனால ட்ரம்புடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து நீக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்த்துடலாம். முகநூல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை யூடியூப் நிறுவனம் வந்து நீக்கியிருக்காங்க. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் தேர்தல் வெற்றி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு பெரும் கலவரத்தில் ஈடுபட்டாங்க. நாடாளுமன்றத்தின் உள்ளே வரை சென்று நடத்தப்பட்ட இந்த வரலாற்று மிக்க கலவரத்தில் போலீஸ் அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் போலீஸ் அலுவலகங்கள் முழுவதும் சேதப்படுத்தப்பட்டது. ஜோ பைடன் வரும் 20ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ள நிலையில அதே நாளில் மீண்டும் ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்த நிலையில வன்முறை தொடர்பாக சமூக வலைதளமான ட்விட்டரில் பல்வேறு கருத்துக்கள் வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு வந்த 70,000-க்கும் மேற்பட்ட கணக்குகளை தற்காலிகமாக ட்விட்டர் நிறுவனம் முடக்கியது. கடந்த வாரம் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ட்விட்டர் கணக்கை நிரந்தரமாக நீக்கியது. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் யூடியூப் நிறுவனம் நீக்கியிருக்காங்க. வன்முறையை தூண்டும் வகையிலும் விதிகளுக்கு புறம்பாக இருந்ததாகவும் அதனை யூடியூப் நிறுவனம் நீக்கியுள்ளது. இதனால ட்விட்டர் முகநூல் இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து தற்போது யூடியூப் நிறுவனமும் ட்ரம்ப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் நினைச்சா ஒரு பக்கம் நமக்கு கவலையாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு. இவர் ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல ஒரு மனிதனாக எப்படி உலக நாடுகள்கிட்ட எல்லாம் இருக்காரோ அதே போல ஜோ பைடன் அவர்கள்ட்ட தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜோ பைடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போயிருந்தா இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இன்னும் மிக பெரிய அளவுல வந்து ஃபாலோவிங்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இவர் வந்து கலவரத்தை தூண்டி தன்னோட ஆதரவாளர்களை வந்து ஜோ பைடனுக்கு எதிராக திருப்பினது, இது எல்லாமே இப்ப வந்து ட்ரம்ப் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வந்து பல நாடுகளும் இப்போ குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ட்ரம்ப் அவர்கள் இனிமேலாவது திருந்தணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாவும் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.